நல்லா இருக்கேன். பள்ளிக்கூடம் வந்தாச்சு, 9 மணி ஆச்சு, வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறிகுழுந்து தவணா சரியில்லை, அவனுங்க வரத்த பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு சாப்பாடு ஒரு பக்கமே விட்டுருப்பேன். சார் நான் காலையிலேயே பைய தின்னு கிளம்பிட்டேன் சார். எங்க அம்மா நடுவு நட போட்டாங்க சார், குழந்தை அங்கிட்டு குத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை ஐதுனா தூக்கிட்டு வரா சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்திருந்தேன் சார், குழந்தை ஐதி சார், குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மாட போன சார், எங்க அம்மா நடுவு எடுத்தாங்க சார், எங்க அம்மா கூப்பிட்டு சார், எங்க அம்மா வந்தாங்க சார், எங்க அம்மாட்ட குழந்தை கொடுத்தேன் சார், எங்க அம்மா வேற போல உட்காந்து பால் கொடுத்தாங்க சார். நான் எதிர் நின்று பார்த்திருந்தேன் சார், குழந்தை எடுத்து போய் ஏழை போடுறான்னு சொன்னாங்க சார். குழந்தை தூக்கேன் சார், யானையில போட சார், பையத்தின் வெளியே வந்து சார், எருமாடு கத்தி சார், ஓட்டி போய் குளிப்பாட்டேன் சார், குச்சாத்து கட்டு சார், வெங்கி பிடிக்கு போட்டு சார், பையத்தின் வந்து நான் ஓ என்னடி அம்மா மானம் குமுத்தியா, நீ மழை வர போது என்ன சொல்ல உச்சாரா வாய் உச்சாராய். ஒன்ன சொல்லி தப்பு இல்லமா, எல்லாம் இவனால வரத்து இவனால சொல்லிட்டு நீயே ஏமாத்திரி வெளிப்பே சுத்தனா அந்த வழியா பின்பற்றானுங்க கூட சண்டையா என்ன அந்த கோவத்துல எங்களை போட்டு நவுத்து நவுத்து ஒழுங்கா என்ன வார்த்தை
சும்மா அடிக்கிறவா வச்சுக்காத சௌகரிய பண்ணா பாருல என் சர்டிபிகேட் கீச்சு கொடுத்தேன். எதுக்கு ராஜா? நான் போய் பால் வடியில சேர்த்துக்கிறேன். அங்க சேர்த்து ஆயம்மா முட்டை விடுறாங்களா? ஆமா அங்க பட்டு கழி முட்டை விடுறாங்க. வேற என்ன சார்? அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. அவிச்சு உரிச்சு தராங்களா? ஆமா காலையில இருந்து படிச்சாதான் நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாகும். பாட்டு பாடுமா? அதுலடா ஞாபகசக்தி அதிகமாகும். நம்ம படிப்பது மனசுல அப்படியே பதியும். சரியா? சரி சார். சரி அதான் விடுங்க. நேத்து உனக்கு வீட்டு பாடம் கொடுத்த படிச்சிட்டியா? மனபாடம் பட்டு சார். சொல்லு ராஜா. ராத்திரிக்குள்ள எங்க அக்கா பக்கத்துல படுத்து பாடம் ஏத்தனை? ஏமா அங்க படுத்ததா பாடம் ஏறுதா? சார் எங்க ஊரு சின்ன ஊர் சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க. சினிமால பாயப்படா நானும் எங்க அக்காலும் பத்துவோம் சார். சொல்லு ராஜா. ஊச்சி ஊச்சி கவு தட்டு ஊட்டி அபிச்சு கட்டு காத்துக்கு ரெண்டு கட்டு காயின கையங்கடா தோல உரிக்கடா தொண்டையில ஏத்தடா ஏத்தடா நீ கட்டடா தோல உரிக்கிற ராஸ்கர் கபடி விளையாடுறீங்க? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. அறம் எதனா செய்யப்படுகிறது? இருப்பினா செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். ஆமா அந்த அறத்தை கொண்டு வரணும். பல்லா இருக்கணும். தப்பா சொல்ற கை கொடுக்குற அறம் என்றால் தர்மம் என்று பொருள். ஆமா தர்மம் செய்ய ஆசைப்படு. நீ தர்மம் செய்ய நினைச்சாலே கிடைக்கண்டா. என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆறுவது சோறு மீறுவது சாம்பாரு சாப்பிடுறது ரசம் அப்பெல்லாம் பொரியல் வர பாய் வச்சா கறி பாயிடா கறிவோமே மீனுவோமே அமலாட்டு பரோட்டா டேய் அரவே முட்டாள் முட்டாள் வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறா? ஒழுங்கா படிக்கிறோம். சரியா? சரி சார்.